நம்ம மணி என்எஸ்என் தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ரேனிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி அனசன் தமிழ். நாங்கள் பிரதீப் நம்மச்சால் நம்ம வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க பெட்டி கேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஸ் எல்லாம் மட்டும்தான் இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. தென் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலே டாப்பில் இருக்க இந்த ஆப்ஸில் எல்லாத்துலேயும் ஓகேங்களா, ஸோ ஆப்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 3 or 4 பேமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் எடுக்கணும் நீங்கள், அதுக்கப்புறம் வந்து ஆப்பை ஸ்டாப் ஆகிரும், அப்புறம் நீங்கள் வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் பேமெண்ட் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 weeks வரைக்கும் நம்ம வந்து பயப்படாமல் பேமெண்ட் வந்து எடுக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதெல்லாம் லாங் டைம் ஆப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஆப்பு. தென் இன்னொரு ஆஃபர் இருக்குது, எம்சன் ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25 rupees ஒரு ரெஃபருக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆஃபர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் யாரையாவது இன்வைட் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் 25 rupees அது 25 ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 25 ரூபா வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ஆப் உங்கள் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னா ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த 747 இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்க, அதை கிளியர் பண்ணிட்டு அவங்க சொல்கிறேன்ருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த ஆப்ஸ் இந்த 3 ஆப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகிட்டிருந்தது, பட் இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் இது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நவு லான்ச் ஆனது ரொமான்டிக் சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்க, நான் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன். ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க இப்போ வந்து இன்றைக்கி இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ரெஃபரல் கோடு. ரெஃபரல் கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வீடியோ சைட்லையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா மெயின் பேஜில் வந்து சூப்பராக ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க, டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தேர்ட் டாஸ்க்குள்ள வந்து வர முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்லையும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 28, இதில் வந்து 17, இதில் வந்து 3 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இன்னொரு இதில் வந்து 26 இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 13 இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த சைடு ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 7 seconds வந்து நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் எர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் எர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆட் வரும், இதை வந்து பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணோன்னே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 seconds ஓகேங்களா, 15 to 20 seconds மட்டும் நம்மளை வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் 28 இருந்துச்சு இல்லையா, இது வந்து அது ஃபஸ்ட்டு டாஸ்க். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து 7 காயின்ஸ் வந்து கிடைக்கும், 7 காயின்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை 7 பைசா ஓகேங்களா. ஸோ ஒரு இம்ப்ரெஷனுக்கு வந்து 7 பைசாக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கெட் யுவர் காயின்ஸ்ன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து 7 காயின் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த 7 காயின்ஸ் வந்து டைரெக்டாக உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பேஜில் போய் பாருங்கள், ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோமில் போய் பாருங்கள், இதில் பாருங்கள் 26 இருந்துச்சு, இப்போ வந்து 25 குறைஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ மறுபடியும் ஏர்ன் பண்ணி போனீங்க அப்படின்னா 7 seconds நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், மறுபடியும் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்பீட்டராக பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 20 seconds வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் வந்து ஒன்று வந்து லெஸ் ஆகும், 7 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அதே 30 seconds ஓகேங்களா, 30 seconds வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இந்த ஆடை பேக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்க்கலாம், 30 seconds வந்துச்சு அப்படின்னா, 30 seconds வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டாஸ்க் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து 14 காயின்ஸ் வந்து கிடைக்கும், 14 பைசா ஓகேங்களா. 30 செகண்ட் வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 14 பைசா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே டேரெக்டாக உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் வந்து பேக் வந்துடலாம். ஸோ மேலே டாப்பில் பாட்டமில் ஆட் வர்றதுனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து ஆட் அதை வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வந்தாலும் போதும், அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க, இதுவும் உங்களுக்கு வந்து அந்த நார்மல் டாஸ்க் தான். நான் வந்து அந்த ஃபுல் 14 பைசா ஆட் ஆகிற டாஸ்க் வந்தோடனே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் வெயிட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் 30 செகண்ட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 செகண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 14 பைசா வந்து கிடைக்கும்
கிடைக்கும், அதாவது 14 காயின்ஸ்னு சொல்லிட்டு இதில் ஆட் ஆகும். ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், கிளிக் கார்டு கொடுத்தோம்னா ஃபுல் ஸ்கின் ஆட் ஆகுது, பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், 14 பைசா வந்து நம்மளோட வேலெட்டில் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் அந்த ரெண்டு டாஸ்க்கு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மூணு டாஸ்க்கு மட்டும் இருக்க மாதிரி தேர்ட் லெவல் இருக்கு இல்லையா, அது இன்ஸ்டால் ஆர் கிளிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மை வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்க்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இதில் வந்து 100 காயின்ஸ் வந்து 1 ரூபா. ஓகேங்களா? 100 காயின்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம், 100 காயின்ஸ் வந்து 1 ரூபா. அதே வந்து 1000 காயின்ஸ் வந்து மினிமம் ரீடம் 10 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ரீடம் காயின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி போய்க்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், இல்லை பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் அவங்க சொல்லியிருப்பாங்க, 48 hours to 72 hours சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர ஆப்ஸில் வந்து ஒரு 2 பேமெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் சொல்லலாம், அதுக்கு மேலே வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு மேலே ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த இடத்துல என்டர் காயின் இருக்கு இல்லையா, அதில் காயின் என்டர் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செலக்ட் சிம்மு அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். மை அக்கௌண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு பாருங்கள், ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது மூலயமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இது வந்து உங்களோட ரெஃபர் கோடு, உங்கள் ரெஃபர் கோடு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபரில் அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. தென் அதேமாதிரி ரெஃபரல் போனஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து கிடைக்காது. இதில் வந்து ரெஃபரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் படித்தீங்க அப்படின்னா தெரியும், 5 ரூபா வந்து ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் கிடைக்கும். பட் அது எப்போ கிடைக்கும்னா உங்கள் ரெஃபர் வந்து நீங்கள் யாருக்கு உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் பேமெண்ட் கொடுத்தது, அவங்க வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கேன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிற ஆப்பில் வந்து வித்ரா கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அது ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த வழியே கிளியர் பண்ணிடு. ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள், இந்த ஆப்ஷனில் போவீங்க. நீங்கள் வந்து வேலட் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணி அந்த பேஜில் போயிட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா அந்த பேஜில் அந்த ஆடு ஷோ பண்ணாது, நீங்கள் வந்து அதை ரிக்வஸ்ட் கொடுத்துடலாம். ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு உடனே கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், இல்லை அப்படியே வச்சு இந்த ஆப் யூஸ் பண்ணுற வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.